இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் காயல் பட்டணம் ஹல்வா கடற்பாசி இந்த கடற்பாசி வந்து நிறைய வெரைட்டில பண்ணலாம் பிளைனாகவும் பண்ணிக்கலாம் அல்லது கலர்ஸ் போட்டு பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் போட்டு பண்ணலாம் நிறைய பண்ணலாம் இன்னைக்கு ஹல்வால எப்படி பண்ண போறோன்றதை பார்க்க போறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் கடற்பாசி பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் கிராஸ் சொல்லுவாங்க அகர் அகர்னு சொல்லுவாங்க நம்ம பதினஞ்சு கிராம் இந்த சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் அரை கப் தண்ணி எடுத்து ஊத்தி கொஞ்சம் நம்ம ஊற வச்சிடணும் ஒரு இருபது நிமிஷம் ஊறிட்டா அது சீக்கிரம் கரைஞ்சிடும்னால நம்ம ஒரு இருபது நிமிஷம் அதை ஊற வைப்போம் இப்போ இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம இன்னொரு பக்கம் பாலை காய வச்சுடுவோம் பாலுக்கு நம்ம பேக்கெட் பால் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் திக் பாலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்ப பாலை முதல்ல நம்ம காய்ச்சி எடுத்துடலாம் அதாவது ரொம்ப தண்ணி பாலா இருந்தா நம்ம பால் பவுடர் சேர்ந்து அதாவது காயும் போது பால் பவுடர் சேர்த்துக்கலாம் ரொம்ப ருசியா இருக்கும் பால் இப்ப நல்லா காஞ்சிட்டு இருக்கு சோ ரொம்ப சூடு ஏறணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஹீட் ஆன உடனேயுமே நம்ம ஹல்வா போடலாம் இதில் நான் காயல்பட்டணம் ஹல்வா அதாவது காயல்பட்டினத்தில் த்ரீ கலர் ஹல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ் அது க்ரீன் ரெட் எல்லோ இந்த மாதிரி கலரில் கிடைக்கிது ஸோ இது வந்து கல்யாண சீசன்றதுனால நிறைய வீட்டில் ஹல்வா அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் போடுவாங்க அதை வந்து ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ஹல்வா பாலம் ஹல்வா கடைப்பாசி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் செய்யலாம் ஸோ இந்த ஹல்வாவில் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் அல்வாலேயே நிறைய பாதம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கிறதுனால நம்ம நட்ஸ் ஐட்டம் நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ருசியாவும் இருக்கும் இப்போ இத வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நம்ம சூடான பாலில் சேர்க்க போறோம் முழு ஹல்வாவையும் மொத்தமா போட்டா அது கரையாது அதனால சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதையும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டிட்டீங்கன்னா சீக்கிரமா கரைஞ்சிடும் ரொம்ப கொதிச்சதுக்கு அப்புறமும் போட்டாலும் அந்த ஹல்வா கரையிறதுக்கு லேட் ஆகும் அதனால நம்ம பால் கொஞ்சம் சூடான உடனேயும் இந்த ஹல்வாவை பிச்சு போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க அப்பப்ப கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தா ஹல்வா சீக்கிரம் கரைஞ்சிடும் இப்போ இதுக்கு சைட்லயே அடுத்த அடுப்புல நம்ம வந்து ஊற வச்ச கடற்பாசிய கரையை வைக்க போகிறோம் ஸோ இதையே அடுப்பில் வச்சு கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் சீக்கிரம் அது கரைஞ்சிடும் பவுடர் பாசினா நம்ம டேரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிடலாம் கொஞ்சோடனே தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே பால் பாலில் ஊற்றிடலாம் இப்போ இது முழுசு முழுசாக இருக்கிறதுனால முதல்ல கரையணும் கரைஞ்சதுக்கு தான் நம்ம இந்த பாலில் ஊற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் அல்வா கொஞ்சம் ஓரளவு நல்லா மெல்ட் ஆகி தனியாக முந்திரி பாதம் அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள நம்ம அந்த கடற்பாசியை இதோட ஊத்திடுவோம் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சீனி சேர்க்கலாம் சாலையே நமக்கு ஆல்ரெடி சீனி இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு எவ்வளவு சீனி தேவையோ அந்த அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் இல்லை கண்டென்ஸ்டு மில்கு இந்த மாதிரி எது வேணா நம்ம சேர்த்துக்கலாம் அதில் இப்போ அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருங்க ஹல்வா கடற்பாசி ரெடி ஆயிட்டு இருக்கு அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு இதை இத வந்து சூடு உடைய இன்னொரு பவுல்ல நம்ம மாத்திடுவோம் அதாவது எந்த இதுல நம்ம சாப்பிட போறோமோ அந்த இதுல நம்ம மாத்தி வச்சிடலாம் இந்த கடற்பாசி இருந்துச்சுன்னா நம்ம நிறைய வெரைட்டில பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஹல்வாவில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நட்ஸ் போட்டு பண்ணலாம் ஜஸ்ட் பிளைனாக கூட பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் போட்டு பண்ணலாம் ரொம்ப ருசியா இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் அந்த கடற்பாசி மட்டும் இருந்தால் போதும் நமக்கு உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இதை ரெடி பண்ணி செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு வெளியில நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா செட் ஆகிடும் இப்போ சுவையான ஹல்வா கடற்பாசி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்தை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம்